இவன் எங்க நிக்கிறான்? நீங்க ரெண்டு பேரும் இங்க நிக்கிறீங்களா? இதோ போய் காசிக்கிட்ட சொல்றேன். மழை வருதா? ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். கோயிலுக்கு வரும்போது குடிச்சிட்டா வருவேன். ஐயா, ஞான குடிச்சிட்டல? அப்புறம் குளிச்சுட்டு வந்தியா? கங்கனே, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க, வரேன். எல்லாருக்கும் வரேன். காயல் காயலங்க கணேசங்க வண்டிகிட்ட இருப்பாய். என் சட்டையில சரக்கு ஊற்றி விட்டு காசு எடுத்து எனக்கு அடி வாங்கி வச்சுட்டே. ஆமா, அதுக்கு என்ன? இன்னைக்கு என்ன அடிச்ச கை நாள உங்க ரெண்டு பேரையும் துண்டு துண்டாயிட்டு வெட்டி போடும் பாக்குறியா? அதுக்கு முன்னாடி இங்க இருந்து கையில தூக்கிட்டு போயிடும் பாக்குறியா? கிளிக்கும். அங்கே ஒண்ணு நடக்கணும். ஆனால் காசி சத்ததுக்கு பிறகுதான் நடக்கும். தூக்கி கொண்டு போ. எங்கன்னா தூக்கி கொண்டு போ? காசி வீட்டில் இருந்து கிழக்க பக்கம் இறங்கியாலே பஸ் ஏறான் காந்தலூருக்கு தான் வரணும். இங்க எல்லாவரும் காசியோட தயவில் வாழ்ன ஆள்க்கார். உங்களை பார்த்தாலும் பிடிச்சு சதைச்சு சட்டினியாக்கும். மேற்கு பக்கம் இறங்கி போயால் பூப்பாறைக்கு போலாம். அதை தாண்டி நீங்கள போக முடியாது. வடக்கு பக்கம் இறங்கி போயா குகநாதபுரம், அதுவும் காசியோட ஏரியா தான். தெற்கு பக்கம் இறங்கி போய் குறுக்க நடந்து போயா அரை மணி நேரத்தில் போய் சேரலாம். பஷே நீங்கள் போக முடியாது. பயங்கரமாய காடு, புல்மேடுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த புல்மேட்டை தாண்டி எத்தனை வலிய கொம்பனாயாலும் ஒரு ஸ்டெப்பு போலும் எடுத்து வைக்க முடியாது. ஸ்ட்ரைட் ஆகிட்டு எமலோகம் தான். இப்போ ஞான் சொல்கிறேன், காசி என் தலையெடுத்தாலே எனக்கு கவலை இல்லை. ஞானி காசி எடுத்த வாதர்னு ஒரு வார்த்தை போலும் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஆம்பளையானங்க, ஒரிஜினல் தமிழனாணுங்க, ஆ பெண்ணை இவ்வளோ இருந்து தூக்கி எடுத்துகிட்டு போடேன் ஞான் பார்க்கட்டு. அங்கே எடுத்துகிட்டு போயால் நீங்கள்ட காலு கழுகி ஞான் குடிக்கா செண்டியலா. ஹாய் எவ்ரிபாடி, நான் சுனில். சுனில், ஹலோ சுனில். என் பேர் மறந்து போச்சு, யோசிச்சு. எஸ் சார். வணக்கம் சார். சுனில், உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே. இங்கே கோயம்புத்தூரில் பிஎஸ்சி ஜிஆர்டி. சென்னையில். எஸ் சார். சத்யபாமா லீவன். ஐம் சுனில்.